ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் மூவிஸ் பேபி கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி, நான் இந்த எபிசோடு வந்து ரொம்ப டிலேவாக போடுறேன். முடிஞ்சளவு எல்லா எபிசோடும் இன்றைக்கி அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடை பார்த்துட்டு இந்த எபிசோட் பாருங்கள், அப்போ தான் புரியும். அது ரெண்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ தேர்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். செகண்ட் எபிசோட் எண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம வெனஸ்டே ஒரு சீக்ரெட் லைப்ரரி இருக்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே வரும்போது யாரோ ஒருத்தவங்க அவங்கள கடத்துகிறாங்க. யாருன்னு பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சீனியரும் தான். இவளா, இவ எப்படி இங்கேயும் வந்தா, இவளுக்கு யார் சொன்னது இந்த இடத்த அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக நைட் ஷேடுங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கிளப் ஆட்ட டீமு, அது இப்போ அழிஞ்சு போச்சு, அந்த கிளப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவங்க சீக்ரெட்டாக அதை நடத்திட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அந்த கிளப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நெவர்மோர் ஸ்கூலில் நடக்கிற மிஸ்ட்ரியை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற கிளப் அது. இவளுக்கு நம்ம நைட் ஷேடை பற்றி தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரெண்டு பனிஷ்மெண்ட்டு தான், ஒன்று இவளை தண்டிக்கணும், இல்லை இவளை நம்ம டீமில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தண்டிக்கிறீங்களான்னு சொல்லி இவங்க கட்டி வச்சுருக்கோன்னு நினச்சா, அவள் வந்தோடனே அதை அவுத்துருக்கா. இவங்கெல்லாம் பேசுகிறத பார்க்கறக்காக சும்மா கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கா போல். நம்ம சேபியில் பார்த்தீங்கன்னா, இவளை நம்ம டீமில் சேர்த்திக்கலாம், நைட் ஷேட்டில் தான் இப்போ ராபின் இல்லையில் ஒரு ஆள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறா. பட் அந்த சீனியர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா, இவளையெல்லாம் அப்படி சேர்த்த முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோயின், நீங்கள் என்ன சேர்த்துறது, எனக்கே இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்கள் கோமலைத்தனத்தையெல்லாம் பார்க்குறக்கே போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ரகசியம்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா, இவ்வளோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், என்ன பண்ணுறதா, எனக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வெனஸ்டே எழுந்திரிச்சி நடந்து போக பார்க்குறா. அப்போ தடுக்கலான்னு பார்க்குறாங்க. என்ன தடுக்க பார்க்குறீங்களா, காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெனஸ்டே கிளம்பி போயிடுறா. நைட்டே அந்த லைப்ரரியிலேருந்து எடுத்து வந்த புக்கில் அந்த கிழிஞ்சு போன பேப்பர் இருக்குல்ல, அது எங்கே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜை கண்டுபிடிச்சி கரெக்டாக வச்சா அது மேட்ச் ஆகிடுது. அங்கே பார்த்தா நம்ம வெனஸ்டே வாட்ட ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரியும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆள் நின்றுட்டுருக்க மாதிரியும் இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தா இவங்க ஸ்கூலுக்குள்ளே தான் அது நடந்த மாதிரி இருக்குது. அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க, ஸ்கூலில் வந்து பிரின்ஸிபல் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிகிட்ருக்காங்க. என்ன குழந்தைங்களாம், எல்லாம் ரெடியாக நம்ம டவுனுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை திறப்பு விழா இருக்குது. அந்த விழாக்கு மட்டும் போகிறது இல்லாமல் அங்கே டவுனில் இருக்க ஒவ்வொரு இது இருக்கும், ஷாப் இருக்கும், அந்த ஷாப்புக்கெல்லாம் நீங்கள் வாலண்டியாக போய் ஹெல்ப் பண்ணணும் அங்கே இருக்க பீப்புளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டேட்டை தனியாக வந்துட்டு, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஈவெண்ட்டாக நடக்கும், அதில் தான் நீ நல்லா வாசிக்கிறீல, நீயும் வாசிக்கணும் அப்படின்னா முதல்ல வெனஸ்டே முடியாதுன்னு சொல்கிறா. நீ நான் சொல்கிறேன்ல, நீ வாசிச்சே தேரணும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஒத்துக்கிறா வாசிக்கிறதுக்கு. பிரின்ஸிபல் அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கவரில் பார்த்தீங்கன்னா யார் யார் எங்கே போய் அன்றைக்கி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு. அதை ஒவ்வொருத்துக்கிட்டே கொடுக்குறாங்க. நம்ம வெனஸ்டே கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறா ஈனட். ஈனட்டுக்கு பார்த்தீங்கன்னா மியூசியமாட்ட ஒரு இடம் இருக்கும், அங்கே ஒர்க் பண்ணுறக்கான லெட்டரும். நம்ம வெனஸ்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழைய பொருள் வச்சிருக்கிற ஒரு ஸ்டோர் இருக்கும், அந்த ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறக்குமான லெட்டரும் கொடுக்குறாங்க. நம்ம வெனஸ்டேக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, சரி அங்கே போய் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறா. அடுத்த சீன் சேவியரும் வெனஸ்டேவும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ சேவியர் கேட்குறான், எப்படி உனக்கு அந்த லைப்ரரி இருந்தது தெரிஞ்சு அப்படின்னு. அதெல்லாம் நானே தான் கண்டுபிடிச்சி வந்தேன் அப்படின்னு சொன்னவ திடீர்னு பேக் ஓப்பன் பண்ணி அந்த புக்கு எடுத்து டேரெக்டாகவே உங்ககிட்ட கேட்குறா, இந்த புக்கை பற்றி உனக்கு என்ன தெரியும், இந்த புக்கை பற்றி தான் ராபின் சொல்லிட்டு இருந்தான், இந்த புக்கை நம்பி தான் ராபின் எனக்கு கொலை பண்ணுறக்காக ரெண்டு மூணு டைம் ட்ரையும் பண்ணான், நீ உங்கள்கூட என்னை காப்பாற்றினி அப்படின்னு சொன்னால், ஆமாம் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சேவியர் கேட்குறான். அப்போ தான் வெனஸ்டே அவளோட பவரை பற்றி சொல்கிறா, நான் ஏதோ பொருளை தொட்டேன் அப்படின்னா பாஸ்ட்டும் இல்லைன்னா ஃப்யூச்சரும் எனக்கு தெரியும், ரெண்டில் ஏதோ ஒன்று தெரியும், அது இப்போதைக்கு என் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேயரும் ஷெரீஃபும் பேசிகிட்டு இருக்காங்க. ஷெரீஃப் வந்து சொல்கிறான், ஷெரீஃப் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கொலை நடந்துட்டுருக்கு காட்டுக்குள்ளே, எனக்கு என்னமோ ஸ்ட்ராங்கான சந்தேகம் இருக்குது, இந்த நெவர்மோர் ஸ்கூலுக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா மேயர் கேட்டோன்னு டென்ஷன் ஆகிடறான். இப்போ இந்த டவுனெல்லாம் நடந்துட்டுருக்குல்ல, அப்புறம் உனக்கு சம்பளம்லாம் கொடுக்குறோம், நம்ம கவர்மெண்ட்லாம் நடக்குதுல்ல, இதில் மூணில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா அந்த நெவர்மோர்லேருந்து தான் நம்மளுக்கு டொனேஷனாக கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த டவுனே அவங்களால தான் ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க மேலே பழி போடுற, அங்கே பார்த்தீங்கன்னா கரடி கரடி சுற்றிட்டுருக்கும், அது ஆளுகளை கொண்டுட்டுருக்குமா இருக்கும், தெரிஞ்சுட்டு சொல்லணும் எதாக இருந்தாலும் அப்படிங்கிறான். இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி முடியலையே இல்லை, கடுப்பாகி போயிடறான் ஷெரீஃப். அடுத்த சீன் மேயர் பார்த்தீங்கன்னா எல்லாத்திட்டையும் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, இங்கே வந்ததுக்கு தேங்க்ஸ், நீங்கள் போய் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம், உங்களுக்கு ஒப்படைச்ச ஒவ்வொரு வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எல்லோரும் போகும்போது ஈனட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கா. அப்போ வெனஸ்டே வந்து சொல்கிறான், நான் வந்து மியூசியமாக இருக்கில்ல அந்த இடத்துக்கு நான் போகிறேன், நீ வந்து அந்த ஸ்டோருக்கு போ அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவன் மாத்தேன்னு சொல்கிறான் ஈனட். அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், ஏய் உன்னோட க்ரஷ் இருக்கான்ல அவனும் அந்த ஸ்டோரில் தான் இருக்கானோன்னு செம சந்தோஷமாக அதை வாங்கிட்டு அந்த ஸ்டோருக்கு போகிறக்கு ஒத்துக்கிறான். ஈனட்டை ஒரு வழியாக அனுப்பிச்சுட்டு இவ வெனஸ்டே பார்த்தீங்கன்னா அந்த மியூசியமாட்ட ஒரு டவுன் இருக்கும், அந்த டவுனுக்கு வந்திருப்பாங்க. டவுன்னா நிறைய வீடு இருக்கும், அங்கே வந்திருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வித்தியாசமான காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்க. அங்கே தான் இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவள் பார்த்தீங்கன்னா இந்த டவுனாக இருக்குல்ல, இதுக்கு வந்து ஹெட் இருக்கா, இவள் இந்த டவுனில் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே போகணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் எல்லாத்திட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. நம்ம வெனஸ்டேக்கு வந்ததுலேருந்தே அந்த கிராக் ஸ்டோன் இருக்கான்ல வில்லன், அவனை பற்றி தான் கேட்க தெரிஞ்சுக்கணுங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவனை பற்றியே கேட்டால் இவள் அவனை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறா, தேவையில்லாமல் அந்த பேச்சை அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கா.
சரி இங்கே வாங்க, இங்கே ஒரு பெரிய கேண்டீன் ஸ்டோர் இருக்குது, அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இந்தாங்க உங்கள் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வெனஸ்டே உள்பட யூஜின் உள்பட எல்லாத்துக்குமே கொடுக்குறா. ஐ அழகாக இருக்கா வெனஸ்டே அந்த ட்ரெஸ்ஸில். அவள் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டீன் ஸ்டோரில் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, எல்லாத்துக்கும் அந்த ஸ்வீட் எடுத்து கொடுத்துட்ருக்கா. இவள் கொடுக்குற ஸ்பீச்சில் அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு. நம்ம யூஜின்னு பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருந்தா, அங்கே வந்த மூணு பேர் யார், இந்த மூணு பேர் நம்ம வெனஸ்டே அடி வாங்கினானே இல்லை ஃபஸ்ட் டே ஸ்டோரில், அந்த மூணு பேர் தான் யூஜினை பிடிச்சி ராகிங் பண்ணிகிட்ருக்கானுங்க. அங்கே வர வெனஸ்டே டே யூஜினை விடுங்களா அப்படிங்கிறா. இவனில் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவனை விடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம வெனஸ்டே வடிக்க வராங்க. நம்ம வெனஸ்டே வடிக்க முடியுமா, அவள் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்று வச்சுருக்காள்ல, சமடி அடித்தா லாக் பண்ணி வச்சிட்றா. உடனே அந்த மேயர் பையன் தான் அந்த கருப்பாக இருக்கான்ல, அவன் அவங்ககிட்ட ஹெல்ப் பண்ணு அப்படின்னா, அவன் ஐயோ ஏற்கனவே எங்கள் அப்பா என்ன சமத்துத்துட்டார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடிடுறான். யூஜினுக்கு சரியான சந்தோஷம், இவன் வந்து காப்பாற்றலை, அவனை ராகிங் பண்ணியே ஒரு வழி பண்ணியிருப்பானுங்க. தேங்க்ஸ் அப்படின்னா, வா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். மேயர்கிட்ட அந்த பிரின்ஸிபல் பார்த்திங்கன்னா இந்த டீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, இவங்களை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் வெனஸ்டேவை காட்டுறாங்க, நீ இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு மியூசியம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த கிராக் ஸ்டோன் இருக்காங்கள அவனோட செலவு வச்சுருக்கு. அங்கே போய் பார்த்தா ரொம்ப 30-40 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பொருள், அந்த பெயிண்டிங்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நம்ம திங்கிங் கூப்பிட்டு வந்திருப்பா எதுக்கும், திங்க அப்போ ஒரு பெயிண்டிங் காட்டுறான். அந்த பெயிண்டிங்கை போய் பார்த்தா அந்த கிராக் ஸ்டோன் இருக்கான்ல, அவன் தீக்கு மேலே பறந்துட்டு இருக்க மாதிரியும், அங்கே ஒரு பொண்ணு பயந்துட்டே அவனை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு தான் பார்த்திங்கன்னா நம்ம வெனஸ்டேவோட கனவுல வந்து நீதான் கீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பொண்ணு கையில் ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கை பார்த்துட்டு இந்த புக்கை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுருக்கா. இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த இன்சார்ஜர், எங்கே வெனஸ்டேவை காணோம், வெனஸ்டேன்னு ஒரு பொண்ணு இருந்தாள் அப்படின்னு. அவளா, நீங்கள் எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னீங்களோ கண்டிப்பாக அங்கே தான் இருப்பா, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சீனியர் கோத்துடுறா. இங்கே வெனஸ்டே பார்த்தீங்கன்னா அந்த புக்கை கண்டுபிடிச்சிட்றா. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றுமே காணோம். அப்போ தான் கண்டுபிடிக்கிறா இது டூப்ளிகேட்டு, கரெக்டாக அந்த இன்சார்ஜர் இங்கே வந்துடா, ஏ உன்னை தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லலை, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே இருக்க வேண்டிய ஒரிஜினல் புக்கு எங்கே, இது டூப்ளிகேட்டான புக்கு அப்படிங்கிறா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இங்கேருந்து நீ கிளம்புறே அப்படிங்கிறா. அந்த புக்கை நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த புக்கு வேணும், அதுலேருந்து சில டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவள் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு நம்ம வெனஸ்டே இங்கே துரத்தி விடுறதே குதியாக இருக்கா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு பைத்தியக்காரனாட்ட ஒருத்தர் இருப்பான், அவன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னட்டும் அவள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான்ல, அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு கேமராவை திட்டிகிட்டு போயிடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செத்து போன குட்டி குட்டி எலி, அப்புறம் பூரா பள்ளி அந்த மாதிரி பொருளை பொம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஈனட்டுக்கு வந்து இவன் மேலே சரியான க்ரஷ், அதை மறைமுகமாக அப்படி இப்படின்னு வளைச்சி வளைச்சி சொல்கிறான். அவனும் ஒன்றும் புரிஞ்சிக்கல, அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் சொல்லி சொல்லி பார்த்து ஓகே உனக்கு புரிய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கூட நான் டேட்டிங் போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஓ இவ்வளோதானா, எதுக்கு நான் இப்படி சுற்றி வளைச்சி பேசுனேன், எனக்கும் உன்னை பிடிக்கும், ஓகே டேட்டிங் தானே, ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாம், வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சார் அம்மா சந்தோஷம் நம்ம இன்னத்துக்கு. அடுத்தேன் வெனஸ்டே பார்த்திங்கன்னா இந்த காஃபி ஷாப் வந்திருக்கா எதுக்கு அப்படின்னா, அந்த இன்சார்ஜ் லேடி இருக்கால அவள் மீட்டிங் ரூம் ஒன்று பற்றி பேசியிருப்பா, அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்காக. டெய்லர் தான் இந்த ஊரில் ரொம்ப வருஷமாக இருக்காங்கல்ல, ஸோ டெய்லருக்கு இதை பற்றி தெரியும்னு சொல்லி அவங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு வரா. அங்கே தான் பார்த்திங்கன்னா சேவியரும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். வெனஸ்டே கேட்குறான், மீட்டிங் ரூம்னு ஒன்று இருக்காமே காட்டுக்கு நடுவில், அது எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி மேப் வச்சு, அது மீட்டிங் ரூமா என்னன்னு தெரியல, பட் காட்டுக்கு நடுவில் இங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே போகிறது டேஞ்சர், ஏன்னா ஏற்கனவே அங்கே நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்குல்ல, நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் நம்ம வெனஸ்டே போய் இது என்ன, அது எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் அந்த இடத்தையும் சொல்கிறான், சரி நான் போகிறேன் நீ வரைய அப்படின்னா, இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அது முடிஞ்சோடனே தான் நான் வர முடியும் அப்படின்றான். அவள் போகிறத சேவியர் டெய்லர் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு வழியை அதை கண்டுபிடிச்சி நம்ம வெனஸ்டே அங்கே வந்துடுறா. அங்கே வந்து பார்த்தா இங்கே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது, யாரோ இங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம வெனஸ்டே ஃபீல் பண்ணிட்டுருக்கும்போது, யாருன்னு பார்த்தா அந்த பைத்தியக்காரன் நம்ம வெனஸ்டேவே பயமுறுத்துறானாமா, இங்கேருந்து போ குழந்தை அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். உடனே திங்கை பற்றி கை காமிச்சிட, திங் வந்து அவனுக்கு ஒரு சோக் ஸ்லாம், அவ்வளோதான், அவன் திங்கும் அதுவும் சண்டை போட்டுட்ருக்கு. வெனஸ்டே சரி ஒவ்வொரு பொருளாக தொட்டு பார்ப்போம், ஏதோ பொருளாக தொட்டோம்னா நம்மளுக்கு ஏதோ ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொரு பொருளாக தொட்டு பார்த்துட்ருக்கா. பட் அவள் எதை தொட்டாலுமே அவளுக்கு எந்த ஃபீலிங்குமே வரவே இல்லை. ஆனால் இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி மட்டும் அவளுக்கு தோணுது. ஒவ்வொன்றா தொட்டா, சரி எதை தொட்டும் ஒன்றும் தோணலையே, சரி திரும்பி போகலான்னு சொல்லி டோரை தொட்டா, திடீர்னு அவள் பவர் ஒர்க் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா முந்தின காலத்துக்கு போயிடுறா, அங்கே போய் அங்கே நடக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா கூடி அடம்ஸ்ன்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்கிறாங்க, அந்த பொண்ணு தான் நம்ம வெனஸ்டே வெக்கின்னு கூப்பிட்ருக்கோம்ல, அதை போட்டு எல்லாம் தள்ளு தள்ளுன்னு தள்ளுறானுங்க. அப்போ தான் அங்கே அந்த கிராக் ஸ்டோன் வரான், வந்துட்டு சொல்கிறான், நீ வந்து ஒரு சாபிக்கப்பட்ட பொண்ணு, நீ வந்தால் இந்த உலகத்துக்கே அழிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஆனால் அவள் சொல்கிறான், நீ இந்த மக்களையெல்லாம் முட்டாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்க, உன்னோட சுயநலத்துக்காக இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையே போட்டு அடிச்சிட்றா. இப்போ பேர் பார்த்தீங்கன்னா கூடி ஆடம்ஸ் தானே, ஸோ 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நம்ம வெனஸ்டே ஆடம்ஸ் இருக்காங்கல்ல அவளோட பரம்பரை தான்.
அவளை பார்த்தீங்கன்னா பிடிச்சி எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே கொண்டு போனால் அந்த ரூம்குள்ளே நிறைய பேர் அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே தான் அந்த கூடி ஆடம்ஸோட அப்பா அம்மாவே அடைச்சி வச்சுருக்காங்க. பட் எல்லாத்தையும் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் உயிரோடையே எரிக்க சொல்கிறான். இவங்களும் அவன் சொல்கிறத கேட்டு அந்த ஊர் மக்களும் எல்லாத்தையும் உயிரோடையே வச்சு எரிச்சிட்றாங்க. நம்ம கூடி ஆடம்ஸ் போனால் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்றலான்னு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, என்னோடய காலு கையும் கட்டியிருக்கு, ஸோ எங்களால் வர முடியாது, அங்கே ஒரு வழி இருக்குது பாரு, அதில் நீ தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளுக்கு புரியுது இவங்களுக்கு கட்டியிருக்கு, நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் இவங்களை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன வழி இருக்கும், அந்த வழி வழியாக வெளியில் ஓடி போயிடுறான். இவன் பார்த்திங்கன்னா அத்தனை பேர் இருந்து சாகுறாங்க, சங்கடமே இல்லாமல் அதை பார்த்துட்டு இருக்கான். இதுக்குள்ளே வெனஸ்டேவும் வந்திருப்பா, அவளை உள்ளே தள்ளி விட்டானே, அவள் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்துடுறா. திடீர்னு அந்த கூடி ஆடம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெனஸ்டேவை பார்த்து ஓடி வர மாதிரி இருக்குது. பின்னாடி அந்த கிராக் ஸ்டோனும் வந்துடுறான், நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு பார்த்தா நம்ம வெனஸ்டேக்கு நினைப்பு வந்துடுது, அவள் அந்த பவர்ல இருந்தார்ல, ஸோ அதுலேருந்து வெளியில் வந்துடுறா. என்னடா இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணலான்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் இங்கேயே வந்துருச்சு. திடீர்னு இவன் முன்னாடி வந்து கண்ணை வைக்கும் பாருங்கள், ஒரு சீன் ஷாக் ஆயிரும் அப்படியே. ஓகே இவ்வளோ அட்டாக் பண்ணும் பார்த்துட்டு வெனஸ்டே பின்னாடி ஓடுனா அது இவ்வளோ விட்டுட்டு ஓடிடுது. சரி சொல்லி அதை தேடி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதோடய கால் தடை மட்டும் இருக்குது. கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணிட்டு போனால் அது மான்ஸ்டராக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் ஆயிடுச்சு. யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி சேவியர் வரான். ஏய் நீ என்ன இங்கே பண்ணிருக்க அப்படின்னா, இல்லை நீ அங்கே காஃபி ஷாப்பில் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, நீ தனியாக இருப்ப அப்படின்னு சொல்லி தான் அவன் பாதுகாப்புக்காக வந்தேன் அப்படின்னா, வெனஸ்டே சொல்கிறா இப்போ அந்த மான்ஸ்டரை நான் பார்த்தேன், இங்கே பாரு அதோட கால் தடம் அப்படின்னு பேசிட்டு நடக்கும்போது இப்போ சேவியர் சொல்கிறான், ஏய் நீ சொன்னது உண்மைதான், ரோஹன் செத்துட்டான் நானும் இப்போ நம்புறேன் அப்படின்னு. எப்படி திடீர்னு நம்புறேன் அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவனுக்கு நான் மெசேஜ் பண்ணேன், ஆனால் அவன் எங்கிட்ட பேசுகிறத பார்த்தா அது ரோஹனாட்டே இல்லையே, வித்தியாசமாக மெசேஜ் பண்ணுறான், நீ சொன்னது உண்மைதான் போல, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். அப்போ வெனஸ்டே சொல்கிறா, இங்கே வா இங்கே ஒரு கால் தடம் இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மிருகமாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியல, பட் இப்போ நான் நம்புறேன் அப்படின்னா நம்ம வெனஸ்டேக்கு ஒரே டவுட்டு, ஒரு வேலை இவனாக இருப்பானோன்னு. ஏன்னா அந்த மான்ஸ்டர் காணாமல் போச்சு, அடுத்த நிமிஷமே பார்த்தா இவன் இந்த ரீதியாக நின்றுட்டுருக்கான், எப்படி இவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்தே இவன் மேலே ஒரு டவுட்டு தான் நம்ம வெனஸ்டேக்கு. கரெக்டாக அந்த மான்ஸ்டர் காணாமல் போனோன்னு இவன் இங்கே வந்துட்டானா, மேபி இவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. இவங்களாம் டவுனுக்கு டூர் வந்தாங்கல்ல, சாயந்தரம் கூடி அந்த சிலை திறப்பு விழா இருக்குது அப்படின்னாங்கல்ல, ஸோ வெனஸ்டே திருப்பி அங்கே போகிறா இவ்வளோ தேடுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிலையை திறக்கிறக்காக வச்சுட்டு அந்த மேயர் பெரிய ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான், இந்த கிராக் ஸ்டோன்னால தான் இந்த டவுனே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன உண்மைன்னே தெரியாமல் இந்த கிராக் ஸ்டோனை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெனஸ்டே உட்காந்து வாசிச்சிட்ருக்கா, அவள் திங்கிட்ட கை காட்டுறா, அது என்னமோ பண்ணுறக்காக போகுது, என்ன வேலை பண்ண போகிறாங்களோ, நல்லா மியூசிக் வாசிக்க தொடங்குறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ண தொடங்குறாங்க. நம்ம வெனஸ்டேவும் அந்த மியூசிக்கை தொடங்குறா. இங்கே திங்க் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கு, எங்கெல்லாம் போகிறான்னு பார்த்தா எதையோ பற்ற வச்சு விட்டுருச்சு. என்னது பற்ற வச்சு விட்டுருச்சுன்னு பார்த்தா அந்த கிராக் ஸ்டோன் செலை இருக்குல்ல அதையே வெடிக்க வச்சிட்றாங்க. அது வெடித்து எல்லாம் பயந்து அந்த சைடு இந்த சைடு ஓடிட்டு இருந்தா நம்ம வெனஸ்டேக்கு ஒரு துளி பயம் இல்லை, ஏன்னா அதை செய்ய சொன்னதே அவள் தானே. அவள் வாட்டுக்கு வந்து ஃபுல் மியூசிக் வாசிக்கிறா, பிரின்ஸிபல் இதை பார்த்து கடுப்பாயிடுறாங்க, வெனஸ்டே இப்படி வாசிச்சுட்டு இருக்கிறத பார்த்து, ஏன்னா வெனஸ்டே தான் இது பண்ணா அப்படின்னு பிரின்ஸிபலுக்கும் தெரியும். வெனஸ்டேவை கூப்பிட்டு ரைட்டு லெஃப்ட்னு கற்று கற்றுன்னு கத்துறாங்க, நீ தான் பண்ணேன்னு தெரியும், பாம்பெல்லாம் வெடிக்க வைக்கிறே அப்படின்னு நான் வெனஸ்டே சொல்கிறான். செத்து போனேன் என் தேழு மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் பண்ணவே இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு. ஆமாம் நம்ம வெனஸ்டே பண்ணலை, பட் நம்ம வெனஸ்டே சொல்லி திங்க் பண்ணிச்சு அவ்வளோதான், நீ என்ன சொன்னாலும் என் மனசார மாட்டேங்குது, நீ தான் இதெல்லாம் பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, அந்த கிராக் ஸ்டோனே ஒரு நல்லவன் இல்லை அவன் கெட்டவன் அப்படின்னு, அதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, மேயர் இருக்காரு அந்த இடத்துல சிலை திறப்பு எல்லாம் நடந்துட்டுருக்கு, நீ ஏன் இப்படி பண்ண, உங்கள் அம்மாவாட்ட நீ இல்லை, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த உன்னை ஸ்கூலில் விட்டு அமைச்சிருவேன் அப்படின்னு ஒரே முடிவாக சொல்கிறாங்க. இங்கே காட்டுக்குள்ளே ஒரு செட்டாட்டு இருக்குது, அதை காட்டுறாங்க. இங்கே பார்த்தா அந்த பைத்தியக்காரன் நம்ம ஈனத்து பேசிகிட்டு இருக்கும்போது கேமராவை திட்டிகிட்டு வந்தால அவன் கேமரா லோட் பண்ணிகிட்டு இருக்கான் ஒர்க் ஆகுமான்னு பார்க்க, திடீர்னு பார்த்தா அங்கே அந்த மான்ஸ்டர் வந்துடுது. அது இவன் அட்டாக் பண்ணும்போது இவன் அந்த கேமராவை கீழே போட்டுருவான். நல்ல நேரம் அவன் லோட் பண்ணி வச்சுருந்தனால ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுக்க தொடங்கிடுது, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கு அந்த மான்ஸ்டரை. இங்கே பார்த்தீங்கன்னா ஈனட்டு காட்டுறாங்க, அவளோட ஃபஸ்ட் டேட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா, வெனஸ்டேட்டு ஏதோ டிப்ஸ் இருந்தால் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எங்கே நம்மள்கிட்ட. அடுத்த யூஜினை காட்டுறாங்க, அவன் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேனிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்து தேடிட்டு இருக்கான். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருப்பாங்களே எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப நல்ல டீச்சர், அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொடுக்கு போடுறாங்க, ரெண்டு சொடுக்கு போட்டால் தான் அந்த அண்டர் கிரவுண்ட் லைப்ரரி ஓப்பன் ஆகுது, இந்த டீச்சர் இதுக்கு இங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பாவம் இங்கே ஈனத்தோட பாய் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்தா ஃப்ரீஸ் ஆயிடுவான், அதனால கண்ணாடியை மறைச்சி வச்சுட்டு போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கான் டேட்டிங் போகிறதுக்காக. அவன் மறைச்சி வச்சிருந்த கண்ணாடி ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருச்சு துணி, ஸோ தெரியாமல் பார்த்துட்டான், அடுத்த செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி சிலையாயிட்டான். இது தெரியாமல் ஈனத் வெயிட் பண்ணிட்டுருக்கா, இனி ஒரு நாள் ஆகும் இவன் திரும்பி மனுஷனாக இருக்குது, இது தெரியாமல் ஈனத்தோட்டுக்கு நைட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த சைடு பிரின்ஸிபலை காமிச்சாங்க, அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய புக்கு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும், அதை கிழித்து தீக்குள்ளே போட்டு சந்தோஷப்பட்டுருக்கா, இவளுக்கு என்ன கடுப்பு அவங்க அம்மா மேலே.
அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தைச்சிட்டு இருக்காங்க இந்த சைக்காட்டிஸ்ட். நம்ம வெனஸ்டேக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்கள்ல, மனோரீதியாக ஸ்டடியாக இருக்கணும்னு. இவங்க பார்த்தா அந்த கிருப்பியான இதெல்லாம் இருக்குல்ல, செத்த பொம்மை உயிரினெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ட்ரெஸ் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறது இவங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லர் காட்டுறாங்க, அவன் குளிச்சுட்டு இருந்தவன் திடீர்னு அவனுக்கு என்னமோ ஆகுது, கற்று கத்துன்னு கத்துறான், என்னென்னமோ சேம் டைமில் வேறு வேறு பக்கம் நடக்குது. இங்கே பாவம் ஏடின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா இவன் வரவே இல்லை, சரியான கோபமாயிடுறான். காட்டுக்கு நடுவில் ஒரு பில்டிங் இருக்குது, அதுக்குள்ளேருந்து வெளியில் வரான் நம்ம சேவியர். அவன் கழுத்தில் பார்த்தீங்கன்னா கையால் புரண்டுனா ரத்தம் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மார்க் இருக்குது. போலீஸ் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த இவன் செத்து போயிட்டான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா ஒரு கேமரா கிடைக்குது, ஸோ அந்த கேமரா எடுத்து அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் கழுவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கழுவி பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது தான் அவர் உறுதியே பண்ணுறாரு, அந்த மான்ஸ்டரோட ஃபோட்டோ அதில் இருக்குது. அப்போ வெனஸ்டே நம்மகிட்ட சொன்னது உண்மைதான், மான்ஸ்டர்னு ஒன்று இருக்குது, அதுதான் இத்தனை கொலையும் பண்ணுது. ஸோ இப்போ வெனஸ்டே சொன்னதுக்கு ப்ரூஃப் ரெடி ஆயிடுச்சு, ஸோ நீ அந்த மான்ஸ்டர் யாருன்னு சொல்லி தேடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதோட இந்த தேர்ட் எபிசோடு முடியுது. மான்ஸ்டர் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு யாருன்னு கெஸ் பண்ணுங்கள். இதோட அடுத்த பாட்டையும் உடனே நான் அப்லோட் பண்ணுறேன், ஸோ அந்த அடுத்த பாட்டோட லிங்க்கும் நான் கீழே போட்டிருக்கேன், நீங்கள் அடுத்த பாட்டை கண்டி பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுது பெஸ்ட் மூவிஸ் பை விகே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் ஸ்டார்டிங், ஸோ என்னால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியலன்னா மேனேஜ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.